வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஆண் நண்பருடன் வீடியோ கால் பேசியதால் மனைவியின் கையை கணவன் கத்தியால் வெட்டி துண்டித்துள்ளார். மனைவியின் தகாத உறவால் நடந்த கொலைவெறி தாக்குதலின் பின்னணி என்ன? கணவர் இல்லாத நேரம் மனைவி ஆண் நண்பருடன் செல்போனில் பேசி வந்துள்ளார். தகாத உறவை கைவிடக் கோரி கணவன் மனைவியை கண்டித்துள்ளார். இருப்பினும் ரகசிய உறவை தொடர்ந்ததால் மனைவிக்கு நேர்ந்த கதி என்ன? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர்பேட்டையைச் சேர்ந்தவர் நெசவு தொழிலாளி சேகர். இவருடைய மனைவி ரேவதி. இவர்களுக்கு 3 மகள்கள் உள்ளனர். குடும்ப வறுமை காரணமாக ரேவதி வீட்டு வேலைக்கு சென்று வந்தார். இந்த நிலையில் ரேவதிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த வேறொரு நபருடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தெரியவர சேகர் தனது மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார். இருப்பினும் அவர் தனது ஆண் நண்பர்களுடன் அடிக்கடி செல்போனில் பேசி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ரேவதி தனது ஆண் நண்பர்களுடன் வீடியோ கால் பேசியதாக தெரிகிறது. அப்பொழுது திடீரென வந்த சேகர் யாரிடம் பேசிக் கொண்டிருந்தாய் என கேட்டுள்ளார். ரேவதி அதற்கு பதிலளிக்காமல் மௌனமாக இருந்ததால் சேகர் கடும் வாய்த்தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் ரேவதியும் கணவரை எதிர்த்து நின்றார். அதில் வாக்குவாதம் முற்றி ஆத்திரமடைந்த சேகர் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து மனைவியின் கையை வெட்டியுள்ளார். இதில் ரேவதியின் ஒரு கை துண்டானது. வலியால் அவர் அலறி துடித்த சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் ரேவதியை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கிருந்து அவர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தெரிய வருவதற்குள் சேகர் இரத்தக்கரை வடிந்த கத்தியுடன் குடியாத்தம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். மனைவியின் தகாத உறவை தட்டி கேட்டதால் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்து அவரின் கையை வெட்டியதாக அவர் வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து சேகர் மீது வழக்கு பதிந்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ரகசிய காதலனுடன் வீடியோ கால் பேசியதால் மனைவியின் கையை கணவன் கத்தியால் துண்டாக வெட்டி எடுத்த சம்பவம் குடியாத்தம் மக்களின் குலையை நடுங்க வைத்துள்ளது.